வணக்கம் மாணவச் செல்வங்களே பத்தாம் வகுப்பு இயல் இரண்டு உரைநடை உலகத்தில் கேட்கிறதா என் குரல் என்ற தலைப்பில் பாடத்தை பார்க்க இருக்கிறோம் உயிரின வாழ்வின் அடிப்படை இயற்கை மூச்சு விடுவதற்கு காற்றும் தாகத்திற்கு நீரும் உறைவதற்கு அதாவது தங்கியிருப்பதற்கு நிலமும் ஒளி கொடுப்பதற்கு கதிரவனும் உயிரினங்களுக்கு அடிப்படையான தேவையாக இருக்கிறது இதில் காற்றின் பங்கு முக்கியமானது இந்த பாடத்தில் காற்று நம்மிடம் பேசினால் என்ன பேசும் என்பதாக இந்த பாடமானது அமைந்திருக்கிறது இந்த பாடத்தின் மையமான கருத்துக்களை உங்களுக்கு இப்போது விளக்குகிறேன் நம் பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களின் இயக்கத்தையும் தீர்மானிப்பது காற்றே காற்று இல்லையென்றால் நம்மால் இந்த உலகில் உயிர் வாழ முடியாது அதனால்தான் திருமூலர் இயற்றிய திருமந்திரத்தில் மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியுள்ளார் பிற்காலத்தில் ஒளவையார் தம்முடைய செய்யுளில் வாயுதாரணை என்னும் அதிகாரத்தில் வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்று எழுதியுள்ளார் காற்றின் பல பெயர்கள் காற்றுக்கு பல்வேறு பெயர்கள் இருக்கிறது காற்று வழி தென்றல் புயல் சூறாவளி இதெல்லாம் காற்றினை குறிக்கக்கூடிய பிற பெயர்கள் பருவநிலை சூழல் வீசும் வேகம் இவற்றைப் பொறுத்தும் காற்றுக்கு பல்வேறு பெயர்கள் வழங்கப்படுகின்றன தென்றல் காற்று பூங்காற்று கடல் காற்று பனிக்காற்று வாடைக்காற்று மேல்காற்று கீழ்காற்று மென்காற்று இளந்தென்றல் புழுதிக்காற்று காற்று ஆடிக்காற்று கடுங்காற்று புயல் காற்று பேய்காற்று சுழல் காற்று சூறாவளி காற்று என்று பல்வேறு பெயர்களால் இக்காற்றானது வீசக்கூடிய வேகம் மற்றும் பருவநிலைக்கு ஏற்ப அழைக்கப்படுகிறது காற்று வீசுகின்ற திசையைப் பொறுத்தும் காற்றுக்கு தமிழர்கள் பெயர் சூட்டியிருக்கின்றனர் கிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடிய காற்றை கொண்டல் காற்று என்று அழைத்திருக்கிறார்கள் கிழக்கு என்பதற்கு குணக்கு என்று ஒரு பெயரும் உண்டு அதனால் கிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடிய காற்றுக்கு கொண்டல் காற்று என்று பெயர் இந்த கொண்டல் காற்றானது இன்பத்தை தரக்கூடியது மகிழ்ச்சியை தரக்கூடியது குளிர்ச்சியை தரக்கூடியது மழையை தரக்கூடியது கடல் பகுதிக்கு மேலுள்ள மழை மேகங்களை சுமந்து வருவதால் கொண்டல் காற்றை மழைக்காற்று என்றும் அழைப்பர் மேற்கு திசைக்கு குடக்கு திசை என்றொரு பெயரும் உண்டு இந்த மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடிய காற்றுக்கு கோடை காற்று என்று பெயர் இது வறண்ட நிலப்பகுதியின் வழியாக வருவதால் வெப்பத்தை சுமந்து வருகிறது அதனால் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடிய காற்றானது வெப்பம் மிகுந்த காற்றாக இருக்கும் அடுத்ததாக வடக்கு திசையிலிருந்து வீசக்கூடிய காற்று வடக்கு என்பதற்கு வாடை என்றொரு பொருள் உண்டு எனவே வடக்கு திசையிலிருந்து வீசக்கூடிய காற்றுக்கு காற்று என்று பெயர் இந்த வடக்கு திசையிலிருந்து வீசக்கூடிய காற்றானது பனிப்பகுதியின் வழியாக வருவதால் இந்த காற்றானது குளிர்ச்சித்தன்மை பொருந்தி குளிர்காற்றாக காணப்படும் தெற்கிலிருந்து வீசக்கூடிய காற்றுக்கு தென்றல் காற்று என்று பெயர் ஏனென்றால் மரம் செடி கொடி ஆறு மலை பள்ளத்தாக்கு போன்ற பகுதிகளை இவை கடந்து வரும்போது காற்றின் வேகமானது தடைபடுகிறது எனவே வேகம் குறைந்த மென்மையான தென்றலாக இது வீசுகிறது எனவே தெற்கிலிருந்து வீசக்கூடிய காற்றுக்கு தென்றல் காற்று என்று பெயர் மாணவர்களே திசையை பொறுத்து வீசக்கூடிய இந்த நான்கு வகை காற்றையும் நன்கு கவனமாக படித்து கொள்ளுங்கள் கிழக்கிலிருந்து வீசுவது கொண்டல் தெற்கிலிருந்து வீசுவது தென்றல் மேற்கிலிருந்து வீசுவது கோடை வடக்கிலிருந்து வீசுவது வாடை ஏனென்றால் இது முக்கிய வினாவாக தேர்வில் கேட்கப்படும் இலக்கியத்தில் நான் என்னும் தலைப்பில் காற்றை பற்றி இலக்கியத்தில் கூறப்பட்டுள்ள செய்திகளை பற்றி பார்க்கலாம் தென்றல் பலவித மலர்களை தழுவி வருவதோடு வண்டுகளையும் அழைத்து வருவதை இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் வண்டொடுபுக்க மணவாய் தென்றல் என்ற அடிகள் மூலமாக தென்றல் காற்றை சிறப்பித்து கூறுகிறார் அதுபோல பழவட்டடை சொக்கநாத புலவர் எழுதிய பத்மகிரிநாதர் தென்றல் விடுது என்னும் சிற்றிலக்கியத்தில் பெண்ணொருத்தி நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சேரவொறுப்பிர் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே என தூது செல்ல காற்றை அன்போடு அழைக்கிறாள் அது மட்டுமல்ல நதியில் விளையாடி கொடியில் தலைசீவி நடந்த இழந்தென்றலே என்று பாடலில் கண்ணதாசனும் தென்றல் குறித்து சிறப்பித்து கூறுகிறார் ஹிப்பாலஸ் பருவக்காற்று பற்றி இந்த தலைப்பில் அறிந்து கொள்ளலாம் கடல் வழியாக கப்பல்கள் பயணம் செய்வதற்கு பருவக்காற்றே பெரும் துணை புரிந்தது பாய்மரக் கப்பல்கள் கடலில் விரைவாக செல்வதற்கு அந்த திசை நோக்கி வீசிய காற்றானது அந்த களத்தை விரைவாக செலுத்தி பல்வேறு விதங்களில் உதவி செய்தது கிபி முதல் நூற்றாண்டில் கிரேக்க மாலுமி கிப்பாலஸ் பருவக்காற்றின் துணையோடு நடுக்கடல் வழியாக முசிறி துறைமுகத்திற்கு நேரே விரைவில் பயணம் செய்யும் புதிய வழியை கண்டுபிடித்தார் அது முதல் கப்பல்கள் விரைவாகவும் அதிகமாகவும் சேரநாட்டு முசிறி துறைமுகத்துக்கு வந்து சென்றன அந்த பருவக்காற்றுக்கு அதனை கண்டுபிடித்த ஹிப்பாலஸ் என்பவர் பெயரிலேயே ஹிப்பாலஸ் பருவக்காற்று என்று பெயரிட்டு அழைத்தார்கள் இந்த ஹிப்பாலஸ் பருவக்காற்றை கண்டுபிடிப்பதற்கு முன்பே நமது தமிழர்கள் இந்த காற்றின் உதவியோடு பல்வேறு நாடுகளுக்கும் சென்று தங்கள் வணிகத்தை மேற்கொண்டு வந்தனர் கடல் கடந்து வணிகம் செய்வதில் தமிழர்கள் வெற்றி பெறுவதற்கு இந்த பருவக்காற்றை குறித்த ஒரு அறிவை இதற்கு முன்பே பெற்றிருந்ததே காரணமாகும் மாணவர்களே இந்த ஹிப்பாலஸ் பருவக்காற்றை பற்றி நன்றாக இன்னொரு முறையும் கேட்டு தெளிவு பெறுங்கள் ஏனென்றால் இது தேர்வுக்குரிய வினாவாக அமையும் அதாவது ஹிபாலஸ் பருவக்காற்று பற்றி விளக்குக என்ற வினா தேர்வில் வரக்கூடியது அடுத்ததாக மழை தருவேன் நான் என்ற தலைப்பில் காற்றானது எவ்வாறு மழை வளத்தை தருகிறது என்பதைப் பற்றி பார்க்கலாம் பருவகாலங்களில் மேகத்தை கொண்டு வந்து மழையைத் தருகிறது தென்மேற்கு பருவக்காற்றாக வடகிழக்கு பருவக்காற்றாக உலா வந்து மேகத்தை குளிர்வித்து மழையாக பொழிகின்றது கதிரவனின் வெப்பத்தால் சூடாகி அடர்த்தி குறைந்து மேலே செல்லும் காற்று அங்கு ஏற்பட்ட வெற்றிடத்தை நிரப்பியும் பருவ காற்றாக மாறுகின்றது ஜூன் முதல் செப்டம்பர் வரை தென்மேற்கு பருவக்காற்றாகவும் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வடகிழக்கு பருவக்காற்றாகவும் வீசுகின்றது இவ்வாறாக மழைப்பொழிவை நமக்கு தருகின்றது இந்தியாவின் முதுகெலும்பு வேளாண்மைதானே அந்த வேளாண்மை தொழிலை சிறப்புறச் செய்வதற்கு தென்மேற்கு பருவக்காற்றானது மிகுந்த உதவி செய்கிறது இந்தியாவிற்கு ஏறக்குறைய எழுபது விழுக்காடு மலையளவை தென்மேற்கு பருவக்காற்று கொடுக்கிறது அதே சமயம் வடகிழக்கு பருவகாலங்களில் தாழ்வு மண்டலமாக தவழ்ந்து புயலாக மாறி ஆற்றலுடன் வீசுகிறது அந்த புயலாக மாறும்பொழுது அந்த காற்றின் வேகத்தை எவராலும் தடுத்து நிறுத்த இயலாது காற்றானது உயிர் வழியாய் மாறி உயிரினங்கள் சுவாசிக்க உதவுவதோடு ஒளிச்சேர்க்கையிலும் காற்றானது பெரும்பங்கு வகிக்கிறது இதனால் உணவு உற்பத்தியானது அதிகரிக்கிறது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பது பழமொழி காற்றுள்ள போதே மின்சாரத்தை எடுத்துக்கொள் என்பது புதுமொழி அப்போது காற்றின் மூலமாக மின்சாரத்தை எடுக்கக்கூடிய திட்டங்களில் இந்தியாவானது உலகளவில் ஐந்தாவது இடத்தில் உள்ளது இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் தமிழகமே காற்றின் மூலமாக மின்சாரம் தயாரித்தலில் முதலிடம் உள்ளது இது நம் மாநிலத்துக்கு பெருமையே இந்த காற்றாலை மூலமாக மின்சாரம் பெறும்போது நிலக்கரி மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்வது குறைகிறது இதனால் கனிம வளங்கள் பாதுகாக்கப்படுகின்றன மேலும் சுற்றுச்சூழல் மாசுபாடு ஏற்படுவதும் பெருமளவில் குறைக்கப்படுகிறது மனிதனால் மாசடையும் நான் என்ற தலைப்பின் கீழ் காற்று மாசுபடுவதை பற்றி பார்க்கலாம் காற்றானது வாகன பயன்பாடு மற்றும் தொழிற்சாலை புகைகள் மூலம் பெருமளவில் மாசுபாடடைகிறது நம்மால் உணவின்றி ஐந்து வாரம் வாழ இயலும் அதேபோல் நீர் அருந்தாமல் ஐந்து நாள் உயிர் வாழ இயலும் ஆனால் காற்றை சுவாசிக்காமல் ஐந்து நிமிடம் கூட நம்மால் உயிர் வாழ முடியாது எனவே காற்றின் மாசுபாடு குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் குப்பைகள் மற்றும் மக்காத குப்பைகளான நெகிழிப்பைகள் போன்றவற்றை எரிப்பதன் மூலம் காற்றானது மிகுதியாக மாசுபாடடைகிறது இந்த மாசுபாட்டிற்கு மேலும் ஒரு காரணம் நாம் பயன்படுத்தக்கூடிய குளிர்பதன பெட்டி அதாவது ஃப்ரிட்ஜ் இந்த குளிர்பதன பெட்டியிலிருந்து வெளியேறக்கூடிய குளோரோஃப்ளோரோ கார்பன் என்ற வாயு காற்றில் கலந்து நமது பூமியை ஒரு போர்வை போல பாதுகாக்கும் ஓசோன் படலத்தில் ஓட்டையை ஏற்படுத்தி விடுகிறது இதன் மூலமாக சூரியனிலிருந்து வரும் புறஊதாக்கதிர்கள் நேரடியாக பூமியின் மீது தாக்குவதால் பூமியின் வெப்பநிலையானது நாளுக்கு நாள் அதிகரித்துக்கொண்டே வருகிறது அதனால் நாம் காற்றை மாசுபடுத்துவதை குறைக்க வேண்டும் குளோரோஃப்ளோரோ கார்பன் வெளியிடக்கூடிய குளிர்பதன பெட்டியை பயன்படுத்துவதை விடுத்து இப்போது ஹைட்ரோ கார்பன் என்னும் பதனி கண்டுபிடித்திருக்கிறார்கள் இந்த ஹைட்ரோ கார்பன் குளிர்பதனியை நாம் பயன்படுத்த தொடங்க வேண்டும் நமது வாகனங்கள் மற்றும் குப்பைகளை எரித்தல் மேலும் தொழிற்சாலைகள் வெளியிடும் குப்பைகள் மூலமாக காற்றில் கந்தக டை ஆக்சைடு நைட்ரஜன் டை ஆக்சைடு போன்றவையெல்லாம் எல்லாம் கலந்துவிடுகிறது இவை மழை பெய் மழை பெய்யும் போது அந்த மழைநீரில் கரைந்து அமிழமலையாக பூமியில் பெய்கிறது இது மிகுந்த சுற்றுச்சூழல் கேடாக விளைகிறது இந்த நீரானது கட்டடங்கள் காடுகள் நீர்வாழ் உயிரினங்கள் போன்றவற்றுக்கு மிகுந்த துன்பத்தை தருகிறது அதனால் நாம் காற்றை மாசுபடுத்தாமல் இருக்க வேண்டும் மரம் தரும் வரம் நான் என்ற தலைப்பை இப்போது பார்க்கலாம் காற்று மாசுபாடடையாமல் இருப்பதற்கு முக்கியமான காரணமாக விளங்கக்கூடியது மரங்கள் நாம் வெளியிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு தூய்மையான உயிர் வழியை தரக்கூடியது மரங்கள் எனவே நாம் அதிகமான மரங்களை நட வேண்டும் மேலும் குப்பைகளை அகற்றுவது குறித்த குப்பை மேலாண்மையையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பொது இடங்களில் மக்காத கழிவுப் பொருட்களை எரிப்பதை குறைத்து கொள்ள வேண்டும் மேலும் பொது போக்குவரத்துக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் ஏனென்றால் வளர்ந்து வரக்கூடிய இந்த உலகமானது அதிகமான வாகனங்களைக் கொண்டதாக விளங்குகிறது நாம் எடுத்ததற்கெல்லாம் தனிப்பட்ட முறையில் வாகனங்களை இயக்குவதை விடுத்து கூடிய மட்டும் பொது போக்குவரத்தை பயன்படுத்த தொடங்க வேண்டும் இதன் மூலமாக வாகன பயன்பாடானது குறையும் வருடத்திற்கு ஒரு முறை அதாவது ஜூன் மாதம் பதினைந்தாம் நாளை உலக காற்று நாளாக நாம் கொண்டாடி வருகிறோம் ஒரு நாள் மட்டும் கொண்டாடினால் போதுமா காற்றின் தேவையை உணர்ந்து காற்றின் மாசுபாட்டை நாம் குறைக்க முயல வேண்டும் இல்லையென்றால் காற்று மாசடைந்து விட்டால் இதன் மூலமாக பல்வேறு தீர்க்க முடியாத நோய்களுக்கு உள்ளாகி நாம் அவதிப்பட நேரிடும் எனவே காற்றின் தேவையை உணர்வோம் மரங்களை நடுவோம் தூய்மையான காற்றை எதிர்கால சந்ததியினருக்கு கொடுப்போம் வணக்கம் நன்றி